ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி வெஜிடபிள் சிப்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு, கேரட், முள்ளங்கி, வாழைக்காய், வெள்ளரிக்காய், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம சிப்ஸ்னால் உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ணுவோம். இன்றைக்கி இத்தனை வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு செய்வோம். உருளைக்கிழங்கு மட்டும் முதல்ல சேவிட்டு உடனே வந்து சில்லி தண்ணியில் போட்டு வைக்கணும். எது எதுவும் கலர் மாறுதோ அதெல்லாம் சில்லி தண்ணியில் போட்டு வைக்கணும். காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தின்னாக இருக்குன்ட்டு. வெள்ளரிக்காய் இப்போ சேவிப்போம். சிப்ஸ் செய்வதுன்னு எல்லா கடையிலும் இருக்குது. நல்லா மெலிசாக வந்திருக்கு. எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரே ப்ராசஸ் தான். தோல் சீவிட்டு சிப்ஸ் சைஸ்க்கு சீவிடணும். எதெல்லாம் நிறம் மாறும் தெரியுதோ அந்த வெஜிடபிள் மட்டும் கொஞ்சம் கோல்டு வாட்டரில் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி எடுத்துட்டு ஃப்ரை பண்ணலாம். இது கலர் மாறாது எப்படி நம்ம தண்ணியில் போட்டுருக்க வேணாம். இதோட தோல் நல்லா திக்காக இருக்கும். ஸோ ரெண்டு முறை கூட சீவிக்கலாம். வாழைக்காய் சீவிப்போம். இது தோல் சீவும் போதே கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சில்லி தண்ணியில் போட்டுருவோம். அப்புறம் வெள்ளிக்கிழங்கு சீவிப்போம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சிப்ஸுக்கு தேவையான அளவு ஒன்றும் வச்சு சீவியாச்சு. நான் அந்த சிப்ஸ் சீவனுக்கு வந்து இப்போ அமேசானில் கிடைக்குது. வாங்கிட்டு உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நம்ம சில வெஜிடபிள்ஸ் தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் கலர் மாறக்கூடாதுன்ட்டு. அதுக்கு தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துடணும். இல்லைனா எண்ணெயில் போட்டும்போது தெரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மி அளவு, அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர். அதை போட்டு கொஞ்சம் திரட்டிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் வந்து சால்ட்டும் பெப்பரை வேணும், பெப்பரு இல்லைனா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்றபடி. உருளைக்கிழங்கு சிப்ஸு, இதுலேயும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அரவள்ளிக்கிழங்கு இப்போ ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ முள்ளங்கி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். கேரட் போட்டுக்கலாம்.
பீட்ரூட் போட்டுக்கலாம். நம்மளோட 8 வகையான வெஜிடபிள் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அது மேலே உப்பும் மிளகாத்தூளோ இல்லை மிளகுத்தூளோ சேர்த்துக்கலாம். இது தனித்தனியாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா ஹெல்த்தி. இல்லை எல்லா வெஜிடபிளும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியும் கொடுத்தா அதுவும் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஒவ்வொரு பைட்லேயும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.